Hi friends, welcome to SS Cooking. இன்னைக்கு நாம SS Cookingல வெஜிடபிள் சூப் செய்யறது எப்படி அதை தான் பார்க்க போறோம். வெஜிடபிள் சூப் ரொம்பவே ஹெல்தியானது. இது வந்து நீங்கள் டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க இல்லை சாதாரணமாக ஒரு டீ டைமில் டீக்கு பதிலாக வேறு ஏதாவது குடிக்கணும், ஏதாவது சாப்பிட்லான்னு நினைக்கிற ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்க அதுபோல் இந்த வெஜிடபிள் சூப் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 3 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறையாவே எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், பேபிகார்ன், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இதெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். பாதி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் சோளமாவு. இது வந்து மிளகு. இது வந்து சீசனிங் பவுடர் சொல்கிறேன் எப்போ தேவைன்னு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் சேர்த்துட்டு அந்த பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அந்த பச்சை மிளகாயை அதில் நான் வதக்குறேன். உங்களுக்கு வெண்ணெய் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா லைட்டாக கொஞ்சமாக அதை எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இந்த பூண்டை வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய் நம்ம பார்க்கலாம் எதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வேகும், எது வேகிறதுக்கு டைம் எடுக்கும்னா அது மாதிரி இப்போ இந்த கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுபோல் உள்ள காயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த பேபிகார்ன் எல்லாம் கொஞ்சம். அதனால நான் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு வதக்க வதக்கிட்டு அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ப்ரக்கோலி வந்து ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை. நான் வந்து இது ஃபுல் வேறு சாப்பாடு எடுக்காமல் இது சூப் மட்டும் சாப்பிட்றதுக்காக நான் இதை வந்து இவ்வளோ காய் சேர்க்குறேன். வெறும் சூப் மட்டும் சேர்க்குறேன்னா கேரட், பீன்ஸ் வந்து உங்களுக்கு மெயினாக இருந்தால் போதும், வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கேரட் பீன்ஸ் மட்டுமே போதும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாகவே சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி நான் வந்து ஒரு இது இந்த காயை விட கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு நான் ஒரு 2.5 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் வேக விட போகிறேன். பாருங்கள் இது நான் தண்ணியை ஊற்றிட்டேன். இவ்வளோ காய் போடணுங்கிற அவசியம் கிடையாது, நான் வந்து எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நான் அப்படி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சுட்டு நல்லா அந்த காயெல்லாம் வேகட்டும். திறந்தே வச்சு வேக வைங்க, மூடி வச்சு வேக வச்சுக்கிறப்போ அந்த வெஜிடபிள்ஸோட கலர் வந்து கொஞ்சம் இதை மாறிடும். இப்படி திறந்து வச்சே வேக வச்சா அந்த கலர் அப்படியே ரிட்டைன் ஆகும். நல்லா வேகட்டும். இதை ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டுறலாம். அப்படியே இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட காயெல்லாம் இந்த சமயத்தில் நான் வெட்டி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை சேர்த்துறேன். ஓகே, இது நல்லா வேகட்டும். ப்ரக்கோலி போட்டு ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது, அதை ஹாஃப் குக்கில் இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப குக் ஆகிடுச்சின்னா அதோடய டேஸ்ட்டே இருக்காது, அது சாப்பிட முடியாது. அதனால தான் நான் அதை கடைசியாக போடுறேன். என் ப்ரொக்கோலி நம்ம எப்போ சமைச்சாலுமே அதை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. நல்லா வேகட்டும். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற சோள மாவு எடுத்து வச்சுருந்தால அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சிட்டு இப்போ எல்லாம் வெந்துருச்சுல, அதனால் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சோள மாவு எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூப்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை சேர்க்கணும். சோள மாவு சேர்த்தாச்சு. சோள மாவு சேர்த்த அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது, சூப்பு கொதிக்க விடக்கூடாது. இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா சீசனிங் பவுடர், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டுக்கு போடுவாங்க. இந்த சூப்புக்கு இது வந்து 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும்னு
இது போடணும்னு அவசியம் கிடையாது, நான் கொஞ்சமாக போடுறேன். இது இல்லைன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். ஆரோக்கியம்னு ரொம்ப எதிர்பார்க்குறவங்க இதை போட தேவையில்லை. நான் ஜஸ்ட் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் இதுக்கு மிளகு வந்து உடச்சி போடுறேன். இதுக்கு கொஞ்சம் மிளகை வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரைண்ட் பண்ணி போடலாம். இப்போ வந்து நமக்கு 90% சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நான் இப்போ போடுறேன். கடைசியாக கொஞ்சம் போட்டேன், அது பத்தலை. இப்போ நான் அதுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். காரமும் கொஞ்சம் பத்தாதுனால நான் மிளகு பொடி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் இடித்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மிளகு தான் காரம், அதனால நான் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். சூப்பில் மிளகு போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு உடம்பில் ஏதாவது நீர் கோர்த்துருந்தா, தலையில் நீர் கோர்த்துருந்தா கூட எல்லாம் வெளியாகிரும். ஸோ பாருங்கள், இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வெங்காயத்தாள் போட்டு கார்னிஷிங் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது எதுவும் ஆயில் எதுவுமே இல்லாதனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.